வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு எல்லா வகை சாதத்துக்கும் பொருத்தமான பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா சைட் டிஷ் பண்ண போறோம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். அதுல ஒரு கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸும் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சிருக்கேன். ரெட்டையும் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் முக்கால் பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி ஒரு விசில் வேக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இதை வெளியில எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கோட தோல் உரிச்சிட்டு துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல கடுகு கொஞ்சமா சேர்த்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் போதும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா சோம்பு, சோம்பும் பொரிஞ்சிருச்சு. அது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 கப் அளவுக்கு நல்லா சாப் பண்ண வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. அல்லது மிக்ஸி ஜார்ல சேர்த்து விப்பர்ல போட்டு 1-2 அரைச்சிக்கோங்க. ஒரு 4 பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க போதும். அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் பொடியா கட் பண்ணது. தக்காளி பழம் வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்காமையே இந்த மசாலா வந்து நல்லாதான் இருக்கும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி வரட்டும். அடுத்து அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். சோம்புத்தூள் இல்லைன்னா நீங்க கடுகு தாளிக்கும் போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பட்டர் பீன்ஸ் வேகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்தோம். பார்த்து கணக்காக சேர்த்துக்கோங்க. மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்து வதக்கி விட்டுட்டோம்னா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. வேக வச்ச பட்டர் பீன்ஸை தண்ணியோடையே சேர்த்துடலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தாதான் இதெல்லாம் நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த மசாலா. நான் வந்து உருளைக்கிழங்க வேக வைக்கும் போது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குங்கிறதுனால பட்டர் பீன்ஸோட சேர்த்து முழுசாவே வேக வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு பெருசா இருந்ததுன்னா 2 கட் பண்ணி பட்டர் பீன்ஸோட சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்து வெந்து வரட்டும். பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் மசாலாவோட சேர்ந்து வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை தட்டி விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ். கடைசியாக இதில் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். டேஸ்டான பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.